அவரே தாமரை காலன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா? டேய், இந்த ஆள் சரியான புழுகு மூட்டடா. முதல்ல இவர் தங்கச்சி அனுப்பி போறான், காரியம் நடக்கலான்னு சாரே நேர்ல வந்துடுவாரு. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பாராம். என்ன என்ன பார்த்தா கேடமா இருக்கா? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? தாமரை உங்களை தேடி இங்க வந்துச்சா? ஓ, அதுவே உனக்கு தெரியாதா? சூப்பர், இதுதான் சூப்பர் ட்விஸ்ட். மாப்பிள்ள, சத்தியமா எனக்கு தெரியாது. மாப்பிள்ள, தங்கச்சி எப்ப மாப்பிள்ள வந்துச்சு, என்ன சொன்னீங்க, இப்ப எங்க இருக்காது? நான் தாமரை காணாமட்டு தவிச்சிட்டு இருக்கேன். அப்ப தாமரம் இங்கதான் இருக்கா மாப்பிள? அப்ப நிச்சயம் திரும்ப உங்களை தேடி வரும். அப்படி வந்துச்சுடா, யோ நிறுத்தியா? சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு ஒருத்தரை ஏமாத்துறது ஒரு அளவு இல்ல. இன்னைக்குதான் உன் தங்கச்சி வந்துட்டு போனா, பின்னாடியே நீயும் வர. அவளை அனுப்பி வச்சது நீ தான், எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எல்லாம் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் நினைச்சேன். நீ உண்மையிலேயே பெரிய நடிகனா வருவ போல இருக்க. பேசாம சினிமாவோ சீரியலோ போய் சேர்ந்துரு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. என்ன மாப்பிள்ள நீங்க, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்றீங்க. உங்களை நான் எப்படி சொல்லி நம்ப வைக்கிறது எனக்கு தெரியல. நீங்க எம்எல்ஏ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் சொல்றது எதையுமே நம்பாம இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களே. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா உன்னை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாப்பிள்ள. ஆனா இப்ப இருக்கிறது என் தங்கச்சி மட்டும் இல்லை, உங்க பொண்டாட்டிங்க. நம்பினாலும் நம்பலன்றாலும் தாமரையை காண, இதுதான் உண்மை. அதை தேடித்தான் மாப்பிள்ள தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, இப்படி தாமரை உங்களை தேடி வந்து அநியாயமா விட்டீங்களே மாப்பிள்ள. மாப்பிள்ள, நிச்சய தங்கச்சி மறுபடியும் உங்களை தேடி வரும். தேடி வந்தா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, வழியிலயோ ரோட்லயோ எங்கேயாவது என் தங்கச்சியை பார்த்தா கூட கோபத்துல கண்டுக்காம விட்டுறாதீங்க. பாவம் மாப்பிள்ள, உள்ளத்தாச்சு பொண்ணு மாப்பிள. அது உங்க உதிரத்தான மாப்பிள, வகத்துல சமத்துட்டு அழியுது, அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்களா மாப்பிள? தாமரை நீங்க உங்க சம்சாரமா நினைக்காட்டி கூட பரவாயில்ல, யாரோ ஒரு பிள்ளைத்தாச்சிக்கு உதவி பண்றோம்னு நினைச்சு பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போயிடும். ஆகும், தெரியாத ஊர்ல எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுக்கு மேல உங்களுக்கு எனத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாப்பிள. என் மேல உங்களுக்கு கோபம் இருந்தா சொல்லுங்க, நான் வேண்டாம் ஏதாவது கண்காண இடத்துக்கு போயிடுறேன். என் தங்கச்சி தாமரை பாவம் மாப்பிள, அதை தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. உங்களை கையெழுத்து கும்பரே மாப்பிள, தயவு செய்து தாமரை காப்பாத்துங்க. குழந்தைக்கு மல்லிகா, நீ பதட்டப்படாம இரு. சரியான நேரத்துல கொண்டு சேர்த்துட்டோம்ல, டாக்டர் காப்பாத்திடுவாங்க. இத பாரு, பச்சை குழந்தைனா இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான்.
எனக்கு ஏன் அண்ணன் இப்படி சோதனையா வருது? குழந்தை பிறந்த நேரம் அவர் அப்பாவும் அம்மாவும் செத்துட்டாங்க. இவன் முகத்து கூட பாக்க மாட்டேன்னு வெறுத்துட்டாரு. அப்புறம் இவள தொலைச்சிட்டு எப்படி எல்லாம் அலைஞ்சோம் நாம. இப்ப என்னடா அண்ணே, குழந்தைக்கு ஏதாவது நாச்சுனா உங்க தம்பிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதெல்லாம் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. நாம தான் குழந்தைய கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம்ல, டாக்டர் பாத்துப்பாங்க. நீ அழாத அழாத மல்லிகா, குழந்தைக்கு சளி பிடிச்சுக்கோ. டாக்டர், எஸ் டாக்டர், குழந்தை எப்படி இருக்க? மருந்து கொடுத்துருக்கம்மா, வயிற்றுப்போக்கும் வாந்தியும் சரியாயிடும். ஆனா குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, அனிமிக்கா இருக்கு, ரத்தத்துல ஹீமோகுளோபின் கவுன்ஸ் கம்மியா இருக்கு. குழந்தைக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. குழந்தையோட பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? டாக்டர், பெயின் நெகட்டிவ். நல்லா தெரியுமா? தெரியும் டாக்டர், வீட்லதான் பாப்பாவோட டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சரி, உங்க ஃபேமிலியில யாராவது பி நெகட்டிவ் உள்ளவங்க இருக்காங்களா? அந்த பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப ரேர்மா, உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. டாக்டர், என் புருஷனுக்கு பி நெகட்டிவ் தான், என்கிட்ட சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன, உடனே வர சொல்லுங்க அவரை. இல்ல டாக்டர், அவர் வரமாட்டாரு. வரமாட்டாருனா? அவர் என்ன வெளிநாட்டுல இருக்காரா? இல்ல 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 டாக்டர், அவரு இந்த ஊர்ல தான் இருக்காரு. ஆனா அப்புறம் என்னம்மா, உடனே வர சொல்லுங்க, பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உடனே ரத்தம் ஏத்துலனா குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி டாக்டர், கொஞ்சம் தள்ளுமா. நர்சம்மா, என்ன, நாங்க உண்மையை சொல்லிடுறோம், இவ வீட்டுக்காரு இவ கூட இல்ல, பிரிஞ்சு போயிட்டாரு, அவரு வரமாட்டாரு. நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோங்க, இங்க யாரையுமே எங்களுக்கு தெரியாது. நாங்க எப்படிங்க ரத்தம் ஏற்பாடு பண்றது? சிஸ்டர் சிஸ்டர், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க எப்படியாவது ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க நகைகளை வச்சு பணத்தை தரோம். சிஸ்டர், அம்மா குழந்தைக்கு பர்ஜெண்டா ரத்தம் ஏத்தி ஆகணும், அதுக்குள்ள இப்ப நேரம் கிடையாது. அதுவும் பி நெகட்டிவ் பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. ஐயோ, என் குழந்தை உயிரை எப்படிங்க காப்பாத்துறது? என் குழந்தை உயிர் இல்லன்னா நான் உயிர் இல்லாதீங்க. இருங்க, இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து தள்ளி கருணாலயன்னு ஒரு சேவை மையம் இருக்கு, அங்க போய் குழந்தையோட நிலைமைய சொல்லி பி நெகட்டிவ் பிளட் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்களே டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த குரூப் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லயே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அவங்க தான் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்க குழந்தைய காப்பாத்துறது சாமி கிட்ட தான் இருக்கு. அண்ணி, நீங்க இங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். இரு இரு, நீ தனியா எங்கடி போவ, நானும் கூட வரேன். அப்ப குழந்தைய யார் அண்ணி பாத்துப்பாங்க? நீ தனியா போய்க்கிட வேணா, நானும் வரேன். எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. சரி, குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நாங்க போய் ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. நான் பாத்துக்கிறேன். தாமர, இப்ப வாச்சு சொல்லுங்க தாமர, அவர் என்னதான் சொன்னாரு? என்ன, அவர் நம்பல, என் முகத்தை கூட பார்க்க அவருக்கு பிடிக்கலையோ? நான் இன்னும் அவரோட குழந்தைய சுமந்துட்டுதான் இருக்கேன்னு சொல்றத கூட பொய்ன்னு சொல்றாரு. என்ன மனுஷன் அவரு, இப்படியா அவர் பொண்ணு மனசை நோகடிக்கிறது? இந்த விஷயத்துல கூடவா பொண்டாடி போய் சொல்லுவா? இது வரைக்கும் எத்தனையோ தடவை எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. ஏ, ஒரு தடவை என்ன கை நீட்டி கூட அடிச்சிருக்காரு. ஆனா இது வரைக்கும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவர் இழந்ததே இல்ல. இப்போ என்னையே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. எந்த பொண்ணாலதான் இதை தாங்கிக்க முடியும்? அதுக்காக புருஷங்கிட்ட கோச்சிட்டு வந்துட முடியுமா? தாமர, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்கதான் அவருக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். கையோட அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் இன்னும் அவரோட குழந்தைய நீங்க வயிற்றுலதான் சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு நிரூபிச்சு காட்டணும். அதெல்லாம் நான் சொல்லாம இருப்பேன். நாங்க என் கூட ஹாஸ்பிடலுக்கு வாங்கன்னு நான் அவரை கூப்பிட்டேன், ஆனா அவர் நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. என் மேல தோழி கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. எவ்வளவு கவலைகளோட வேதனைகளோட நான் அவரை தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆட்டோல வரும்போது நான் அவரை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தரமாட்டமாக்கிட்டாரு.
இவரை தேடிதானே ஊரை விட்டு சொந்தங்களை விட்டு முன்ன பின்ன தெரியாத இந்த ஊர்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் அண்ணனை விட்டு என் தங்கச்சி மல்லிகாவை விட்டு இன்னைக்கு எல்லாரையும் தொலைச்சிட்டு ஒரு அனாத மாதிரி என் புருஷனுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறேன். நீங்களும் இல்லாம இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனா அவர் எதை பத்தியுமே யோசிக்கலங்க. உண்மையில எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரே அடியா என் மனசையே சாகடிச்சிட்டாரு. இங்க பாருங்க தாமரை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதோ கோவத்துல அவர் அப்படி சொல்லிருப்பாரு. நீங்க இன்னொரு தடவை அவரை பார்த்து பேசுனீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களை புரிஞ்சுப்பாரு, உங்களை மனசார ஏத்துப்பாரு. இல்ல, இனிமே அவரை தேடி நான் போக மாட்டேன். என்ன நம்பாதவரை நான் எதுக்கு தேடி போனும்? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால என்ன சரியா புரிஞ்சுக்காம அவர் தப்பா நினைச்சிருந்தா பரவாயில்ல. நான் அவ்வளவு தூரம் போய் எடுத்து சொல்லியும் அவர் அப்படிலாம் பேசினார்னா என்ன அர்த்தம்? எம்எல்ஏ அவருக்கு துளி கூட நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம்? ஒரு குடும்ப வாழ்க்கையோட அஸ்திவாரமே பரஸ்பர நம்பிக்கைதான். அதுவே ஆட்டம் கண்டுடுச்சுன்னா அந்த வாழ்க்கை நிலைக்காது. அதுக்காக நீங்க இப்படியே விட்டு போறீங்களா? ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வாங்க. பொம்பளைங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதானே எங்க வாழ்க்கை. ரெண்டு பேருமே முறைச்சுக்கிட்டு போனா வாழ்க்கையே இல்லாம போயிடும். விட்டு கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா அந்த எண்ணம் ரெண்டு பேருக்குள்ளயே இருக்கணும். ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தங்க பிடிவாதமா இருக்கிறதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல. அதுக்காக தப்பா நினைச்சிட்டு இருக்கிறவரை நாமளும் வீம்புக்கு விட்டு முடியுமா? அவரோட குழந்தைய இன்னும் வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்கிற விஷயத்த அவருக்கு புரிய வைக்க வேண்டாமா? இங்க பாருங்க தாமரை, இவர் இப்படிதான் ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. நீங்க மறுபடியும் அவரை போய் பார்த்து பேசுங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து போய் காட்டுங்க. கண்டிப்பா சொல்றேன், ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு போய் காமிக்கிறேன். ஆனா அது அவர்கிட்ட போய் கெஞ்சி புரிய வச்சு அவர் கூட சேர்ந்து வாழறதுக்காக இல்ல. அவர் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றதுக்காக மட்டும்தான் போவேன். புரிஞ்சுகிட்டாதான் அவர் உங்களை ஏத்துப்பாரு. ஸ்கேன் ரிப்போர்ட்ட பார்த்தா உடனே அவர் தப்ப புரிஞ்சுப்பாரு, கண்டிப்பா உங்களை சேர்த்துக்குவாரு. இனிமே சேர்த்துக்க வேண்டியது அவர் இல்ல, நான் தான். சூப்பருங்க, ஒரு பொண்ணுனா இப்படிதான் தைரியமா இருக்கணும். ஆமா, இனிமே நான் தைரியமா தான் இருக்க போறேன். என் வாழ்க்கையை என் கண்ணோட்டத்துல பார்த்தா எனக்கு முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. துணிச்சலா எதையும் என்னால எதிர்த்து போராட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட்ட பார்த்தாதான் அவர் என்ன நம்ப வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. அவர் பண்ண தப்ப சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த ரிப்போர்ட்டையும் நான் அவருக்கு காமிப்பேன். அவருக்கு என் மேல இறக்கம் வரணுங்கிறதுக்காக இல்ல. அவர் அவரோட தப்பா உணர்ந்து மனம் திருந்தி என்ன சேர்த்துக்க சொல்லி கேட்டா மட்டும்தான் நான் சேர்த்துப்பேன். அது வரைக்கும் நானா எந்த விஷயத்துக்காகவும் அவரை தேடி போக மாட்டேன். இல்ல தாமரை, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதா ஒரு பொண்ணுக்கு அழகு, அதுவும் நீங்க இப்ப கர்ப்பமா வேற இருக்கீங்க. இப்படிப்பட்ட நேரத்துல புருஷனோட துணைங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல நான் தங்கியிருக்கிறது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலா இருந்தா நான் வேற இடம் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம், இது உங்க வீடு மாதிரி. நான் சொல்ல வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அந்த நல்ல இடத்துல தான் நான் அப்படி சொன்னேன். இல்ல சுமதி, அவங்க சொல்றதுதான் கரெக்ட். குடும்ப பந்தத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கலாம் போயிடுச்சுன்னா அவங்களா தப்ப உணர்ந்து திருந்தணும், இல்ல அந்த பிரச்சனை வாழ்நாள் முழுக்க தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால அவரா இவங்களை தேடி வர வரைக்கும் இவங்க அவரை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. இந்த பாருங்க தாமரை, நீங்க எங்கேயும் போக வேணாம். எவ்வளவுலாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அவ்வளவுலாம் நீங்க எங்க கூடயே இருக்கலாம். ஐயோ, இந்த ஆண்டவன் ஏன் இப்படி நமக்கு சோதனையும் வேதனையும் கொடுக்கறான்? தெரியாத ஊர்ல இப்படி நம்மள அழைய வச்சிட்டானே. இந்த கருணாலயம் எங்க இருக்குன்னு தெரியலையே, என்ன பண்ண போற? தம்பி கொஞ்சம் இங்க வாங்கல. இங்க பக்கத்துல கருணாலயம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க ரெண்டு தெரு தள்ளி அந்த போட பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. நீ வேணா அங்க போய் கேட்டு பாருங்க. இப்படி போனுமா? அந்த பக்கம் தான். சரிங்க வா.
அண்ணி ரத்தம் கிடைச்சிடும்ல? கவலைப்படாத, கிடைச்்சிடும். அவர்கிட்ட கேப்போமா சார். இந்த கருணாலயம் தொண்டு நிறுவனம் எங்க இருக்கு? என்ன விஷயமா சொல்லுங்க. இல்லங்க, என் குழந்தைய ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம், அம்மா அர்ஜென்ட்டா பிளட் வேணும்னு சொல்றாங்க. அப்படியா? அந்த நிறுவனத்தை நடத்துறதே நான் தாமா? ஐயோ, அந்த கடவுளே உங்களை அனுப்பிட்டு மாதிரி இருக்குங்க. சரி பரவாயில்ல, எந்த ஹாஸ்பிடல், என்ன பிளட் குரூப்? ஐயோ, என் 2 மாசம் குழந்தை ஐசியூல இருக்கா, ஹாஸ்பிடல்ல ரத்தம் வேணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே நாங்க ரொம்ப குழம்பி போயிட்டோம். நர்ஸுதான் கருணாலயத்தை காண்டாக்ட் பண்ணா அவங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க அமைப்புல நிறைய டோனர்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் பண்ணி பீனகட்டி ரத்தம் கிடைக்கிறதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. உங்களதான் நாங்க கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கோம். என் குழந்தையோட உயிர் இப்ப உங்க கையில தாயா இருக்கு. தயவு செஞ்சு எப்படியாவது ஏற்பாடு செஞ்சு கொடுங்க ஐயா. சார், மனசார சொல்றேன், இந்த உதவியை மட்டும் நீங்க மறக்காம எங்களுக்கு செஞ்சீங்கன்னா எங்க உயிர் உள்ள வரைக்கும் நாங்க உங்களை மறக்க மாட்டோம். எப்படியாவது இவ குழந்தைய காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணுங்க சார். நாங்க இந்த ஊருக்கு புதுசு, எங்களுக்கு இந்த சென்னையில யாரையுமே தெரியாதுங்க. சொந்த பந்தம் கூட ரொம்ப கம்மி. சொல்ல போனா ஆனாதனு கூட சொல்லலாம். தயவு செஞ்சு இவ குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க. சரிங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எந்த ஹாஸ்பிடல், ஹாஸ்பிடல் பேரை சொல்லுங்க. அது குறிஞ்சி ஹாஸ்பிடல்ல இங்க பக்கத்துல. சொல்லுங்க, என்ன பிளட் குரூப்? பி நெகட்டிவ்ங்க. பி நெகட்டிவ் குறிஞ்சி ஹாஸ்பிடலுக்கு தானே? ஆமாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் டோனர்ஸ் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, அவங்க வந்து கண்டிப்பா பிளட் கொடுத்துருவாங்க. ரத்தம் கிடைக்கலன்னு வருத்தப்படாம அலாம நீங்க ஹாஸ்பிடல் போங்க, டோனர் சீக்கிரம் வந்துருவாரு. நாங்க உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். கண்டிப்பா ரத்தம் கிடைச்சிரும். கண்டிப்பா உங்களுக்கு அரேஞ்ச் பண்றமா? அதுவும் ஊருக்கு புதுசா வர்றீங்க, அப்படி எல்லாம் உங்களை நான் கைவிட்ட மாட்டேன். நீங்க போங்க, உங்களுக்கு டோனர் வந்து கண்டிப்பா பிளட் டொனேட் பண்ணுவாரு. ரொம்ப நன்றி. ஓகேங்களா? போயிட்டு ரொம்ப நன்றிங்க. ஓகே ஓகே, போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. சீமா அனுப்புறமா? கண்டிப்பா கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிரும், போங்கமா. டேய், நான் ஒன்னு சொல்றேன் கேப்பியா? என்ன சொன்னாலும் கேக்குற, சொல்றா. ஏய், என்னடா யோசிக்கிற, சீக்கிரம் சொல்றா. நான் யோசிக்கிறது காரணம் நீ என்ன எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. ஒன்னு போய் நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன் சொல்றா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு ஆதரவாவும் ஆறுதலாவும் இருக்கிறது நீ ஒருத்தந்தான்டா. அது சரிடா, 1000 இருந்தாலும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருந்தவன் நீ. இப்படி ஒளிஞ்சு வாழ்றதுக்கு பதிலா நடந்த உண்மையெல்லாம் சொல்லி போலீஸ்ல சரண் அடைஞ்சு நிம்மதியா இருக்கலாம்ல. ஏய், போலீஸ்ல சரண் அடைஞ்சு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியும்? முடியும்டா. எவனோ ஒருத்தன் கொள்றதுக்கு உன தேடி வந்திருக்கான், நீ வாழ்றதுக்காக வந்திருக்க. இந்த மாதிரி சூழ்நிலையில உனக்கு பாதுகாப்பு போலீஸ் ஸ்டேஷன் தான்டா. கோவத்துல ஒருத்தன் பஸ்ஸையும் தள்ளி விட்டான், அவன் சகலோட மாப்பிள்ள, அவன் இப்ப கோம ஸ்டேஜ்ல இருக்கிறான். உண்மை தெரிஞ்ச அறிவோட அப்பா என்னை கொள்றதுக்கு கூலிப்படையே விட்டுருக்காரு. நடந்த பிரச்சனை இல்ல, என்ன கொள்ள வந்தவன் செத்து போயிட்டான். இதுல இன்னும் கோபமாயி ரொம்ப பெரியான தேடிட்டு இருக்காங்கடா. இப்ப போய் நான் போலீஸ்ல சரண் அடைஞ்சா 1-2 எம்எல்ஏ கேஸ் போட்டு என் லைஃபை ஜெயில முடிச்சிருவாங்கடா. சரி, இப்ப என்ன பண்ணலாம் இருக்க? சம்பந்தப்பட்டவங்களை போட்டா நமக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. என்னடா பிரச்சனை இல்லைன்றா, உனக்கு நான் பைத்தியமாடா பிடிச்சிருக்கு. அன்பான பொண்டாட்டி, அழகான குழந்தை இருக்குடா, அவங்க கூட சேர்ந்து வாழப்பா. உங்கூட சண்டை போட்டு செத்தான்ல அந்த கதிரி சேந்தமி குமரப்பன், அவன்ல கிரிமினல்ரா, அவன் கேஸ் ஒண்ணு ஸ்ட்ராங்க நிக்காது. அதே மாதிரி அரி கூட எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிருவான். எதை பத்தியும் கவலைப்படாத, நீ போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு, அதான் உனக்கு நல்லது. இல்ல மாப்பிள, ஏன் நல்லதுதான் நீ சொல்ற, ஆனா இதை பத்தி நான் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். டேய், நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுரா, நீ யோசிக்கவே யோசிக்காத, அப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம். என் நிலைமை பத்தியில மச்சான், சொந்த ஊரு, சொந்த வீடு, கட்டின பொண்டாட்டி, பெத்த குழந்தை, எல்லாரையும் விட்டுட்டு இப்படி தலைமறைவா வந்து வாழ்ந்துட்டு இருக்க. மல்லிகா மேல உயிரிய வச்சிருக்காடா, குழந்தைய பார்க்காம என்னால இருக்கவே முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. பாவம் என் குழந்தை, என் ரத்தம், என் உயிர். இன்னும் ஒரு நாள் கூட அதை நான் பாசமா கொஞ்சினே இல்லடா. இப்பதான் கொஞ்ச நாளா அது கொஞ்சவே ஆரம்பிச்சேன். என் விதி என்னை விட்டுருமா? என் புள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. என் குழந்தை முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு வெறுத்து ஒதுக்கணும்டா. எங்க அப்பா அம்மா உயிரை பறிச்சு ஏமான்னு கூட சொல்லியிருக்கிறேன்.
ஊரே சொல்லி நான் கேட்கல, என் பொண்டாட்டி அக்கா மச்சான் யார் சொல்லி நான் கேட்கல, ஏன் நீ கூட தான் சொன்ன, உன் வார்த்தை நான் கேட்கலையே. எல்லா அப்பா அம்மாவுக்கும் அவங்க குழந்தைனா உயிரடா, அது முத குழந்தைன்னா அப்படி கொஞ்சுவாங்க. ஆனா நான் ஒரு நாள் கூட என் குழந்தை மகாலட்சுமி தூக்கி கொஞ்சமே இல்லடா. அது ஏமாந்து தருத்திரியனு திட்டாத நாளே இல்லை தெரியுமா, அது அழுதா கூட நான் ஏன் கேட்டதே இல்லை. அந்த எமனோட அழுகு சத்தம் என் காலு கேட்கக்கூடாது, தூக்கிட்டு போன மலையாட்டை கத்திருக்கிறேன். ஆனா இப்போ என் குழந்தையோட அழுகு சத்தம் சிரிப்பு சத்தம் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்து ரசிக்கணும் சிரிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. பாவண்டா என் குழந்தை இப்ப எங்க இருக்கோ, மலையா குழந்தைய வச்சு தனியா எப்படி கஷ்டப்படுறாள் தெரியல. என்ன மாதிரி யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுரா, நான் ஒரு பாவிடா. கஷ்டம் யாருக்கடா வராமல் இருக்கு, இப்போ கூட ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு குழந்தைக்கு பி நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுதான். அந்த குழந்தைக்கு 3 மாசம் கூட ஆகலையாண்டா, அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு. என் பிளட் கூட பி நெகட்டிவ் தான்டா, அந்த குழந்தைக்கு நான் ரத்தம் கொடுக்குறேன்டா.